வாழையை தாக்கும் செந்தாழை நோய். அரசு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. திருவள்ளூரில் மண்ணுளி பாம்பை 2 கோடி ரூபாய்க்கு விற்க முயற்சி. 3 பேர் கையும் களவுமாக போலீசிடம் சிக்கினர். சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கோரிக்கை ஏற்பு. மருத்துவ படிப்புகளுக்கான கட்டணத்தை நிர்ணயித்தது தமிழக அரசு. சேலம் கொளத்தூர் மயானத்தில் மழைநீர் தேக்கம். உடல்களை அடக்கம் செய்ய முடியாமல் மக்கள் அவதி. சர்ச்சையில் முடிந்த சாலை திறப்பு விழா. புதுச்சேரியில் மீண்டும் திமுக காங்கிரஸ் இடையே உரசல். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பயிரிடப்பட்டுள்ள மலை வாழையில் செந்தாழை நோய் தாக்கி பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதிக அளவில் மலை வாழை பயிரிடப்பட்டுள்ளது. இந்த வாழைக்கு அதிக வரவேற்பு உள்ளதால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக மலை வாழையில் செந்தாழை நோய் தாக்குதல் ஏற்பட்டு மலை வாழை விவசாயம் அதிக பாதிப்பை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நடவு செய்த வாழை தார் போடும் நேரத்தில் இந்த நோய் தாக்குதலால் வாழைக்காய் உரிய பருவம் அடையாமல் தார் ஒடிந்து விழுந்து விடுவதால் விவசாயிகளுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இந்நோயை கட்டுப்படுத்த அரசு விவசாயத்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலை வாழை விவசாயிகள் விரும்புகின்றனர். மருத்துவ குணம் உள்ளதாக கூறி ரூபாய் 2 கோடிக்கு மண்ணுளி பாம்பை விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்த கும்பல் திருவள்ளூரில் பிடிபட்டது. அவர்களிடமிருந்து 4.5 கிலோ எடையுள்ள மண்ணுளி பாம்பை பறிமுதல் செய்த வனத்துறையினர் 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூரில் மருத்துவ குணமுள்ள அரிய வகை மண்ணுளி பாம்புகளை விற்பனை செய்வதற்காக அவற்றை வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக திருவள்ளூர் வனசரக அலுவலர் கிருஷ்ணகுமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்குள்ள ஆயில் மில் பகுதியில் வீடு ஒன்றில் மண்ணுளி பாம்பை பதுக்கி வைத்திருப்பது அறிந்த வனச்சரக அலுவலர் வனத்துறை அதிகாரிகளோடு சென்று பாம்பை வாங்குவது போல அவர்களை தொடர்பு கொண்டு அந்த வீட்டில் நுழைந்து அதிரடியாக மண்ணுளி பாம்பையும் அதனை விற்க முயன்ற 3 பேரை கையும் களவுமாக பிடித்தனர். மருத்துவ குணம் இருப்பதாக கூறி பாம்பை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பாம்பை விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்த தங்கமணி, பொன்னையன், உதயகுமார் ஆகிய 3 பேரையும் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் பிடிபட்ட மண்ணுளி பாம்பு 5.5 அடி நீளமும் 4.5 கிலோ எடையும் கொண்டது எனவும், இதுவரை பறிமுதல் செய்த மண்ணுளி பாம்புகளிலேயே இதுவே பெரிய பாம்பு எனவும், இதனை வண்டலூர் பூங்காவில் விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனத்துறை அதிகாரி தெரிவித்தார். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்புகளுக்கான கட்டணங்களை தமிழக அரசு நிர்ணயம் செய்துள்ளதை அடுத்து கடந்த 58 நாட்களாக நடத்தி வந்த மாணவர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. அரசு கல்லூரியில் அரசு கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இக்கல்லூரி மாணவர்கள் கடந்த 58 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதனிடையே இக்கல்லூரியை உயர்கல்வித்துறையிலிருந்து சுகாதாரத்துறைக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டும் இக்கோரிக்கையை மாணவர்கள் ஏற்காமல் அரசு கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருந்தனர். இதைத் தொடர்ந்து இக்கோரிக்கை தொடர்பாக மாணவர்களில் ஒரு சிலர் முதல்வரை சந்தித்து பேச சென்னையில் முகாமிட்டு அவரது அனுமதிக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை தமிழக அரசு மாணவர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்த்து மருத்துவ படிப்புகளுக்கு கட்டணத்தை நிர்ணயித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இதனை அறிந்து கொண்ட சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் முதல்வரின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதுடன் அறிவிப்பை வரவேற்று கரவொலி எழுப்பியும் பட்டாசுகள் வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தற்போதுள்ள கட்டணத்தை மாற்றி புதிதாக MBBS படிப்பிற்கு 13,610 ரூபாயாகவும் BDS படிப்பிற்கு 11,610 ரூபாயாகவும் MD MS படிப்புகளுக்கு 30,000 ரூபாயாகவும் கட்டணத்தை நிர்ணயித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மருத்துவ முதுநிலை டிப்ளமோ படிப்புகளுக்கு 20,000 ரூபாயும் BSc நர்சிங் படிப்பிற்கு 3,000 ரூபாயாகவும் MSc நர்சிங் படிப்பிற்கு 5,000 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில்
மாநிலத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு என தனியாக ஒதுக்கப்பட்ட மயானத்தில் தேங்கியுள்ள நீரால் சடலத்தை அடக்கம் செய்ய முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அடுத்த கொளத்தூர் ஒன்றியத்தில் சுமார் 500 மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கென இறந்தவர்களை அடக்கம் செய்ய கொல்லம்பட்டு ஏரி அருகே அரசு சார்பில் 50 சென்ட் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த இடமானது காவிரி நீர்த்தேக்க பகுதியை ஒட்டி உள்ளதால் அணையின் நீர்மட்டம் 80 அடிக்கு மேலே உயரும்போது மயானம் முழுவதும் நீர்த்தேங்கி காணப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற்றும் சாக்கடை கழிவுகளும் இந்த நீரில் கலப்பதால் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. இதனால் சடலங்களை மயானத்தில் அடக்கம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதற்கு அதிகாரிகள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என இஸ்லாமிய மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்காலில் சர்ச்சையில் முடிந்த சாலை திறப்பு விழா. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக உறவு உரசலில் இருந்து வரும் நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி முதலமைச்சர் நாராயணசாமி இன்று திறந்து வைத்த மேற்கு புறவழிச்சாலைக்கு கருணாநிதியின் பெயரை வைக்காததால் திமுகவினர் முதல்வரிடம் காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகளுக்கிடையே சமீப காலமாக உரசல் அதிகரித்து வருகிறது. காங்கிரஸ் மீது திமுக அதிக வெறுப்புடன் இருப்பதால் மீண்டும் கூட்டணி அமையுமா என்ற சர்ச்சை தொடர்ந்து இருக்கும் நிலையில் திமுகவை சமாதானப்படுத்தும் வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். புதுச்சேரியில் கருணாநிதிக்கு சிலை அமைப்பது, பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், காரைக்காலில் மேற்கு புறவழிச்சாலைக்கு கருணாநிதியின் பெயரை சூட்டுதல், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கருணாநிதி பெயரில் இருக்கை அமைத்தல் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் நாராயணசாமி இதை அனைத்தையும் நடைமுறைப்படுத்த அமைச்சரவையை கூட்டி முடிவெடுத்து ஒப்புதல் பெற்றார். ஆனால் புதுச்சேரியில் நடந்த திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் திமுக அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறும் என்றும் கூறியதால் காங்கிரசார் இடையே மேலும் வெறுப்பை சம்பாதிக்க நேர்ந்தது. இந்நிலையில் இன்று காரைக்காலுக்கு சென்ற முதலமைச்சர் நாராயணசாமி நாகை நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த மேற்கு புறவழிச்சாலையை திறந்து வைத்தார். ஆனால் ஏற்கனவே இந்த சாலைக்கு கருணாநிதி பெயர் சூட்டப்படும் என அரசு அறிவிப்பு இருந்தும் பெயர் பலகையில் கருணாநிதியின் பெயர் இல்லாததால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நாஜீம் உள்ளிட்ட நிர்வாகிகள் விழா நடைபெறும் இடத்திற்கு வந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் விழா முடிந்து வந்த முதலமைச்சர் நாராயணசாமியிடம் திமுக முன்னாள் அமைச்சர் நாஜீம், கருணாநிதி பெயர் இந்த சாலைக்கு வைக்கப்படும் என நீங்களே அறிவித்துவிட்டு அதை தவிர்ப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பி ஆவேசமாக பேசினார். மேற்கு புறவழிச்சாலைக்கு தலைவர் கலைஞருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானத்தை முதல்வர் அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் ஏற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு மேற்கு புறவழிச்சாலை திறக்கின்ற நேரத்தில் அதனுடைய தலைவருடைய பெயர் இல்லை, மேற்கு புறவழிச்சாலை என்று மட்டும்தான் இருக்கிறது. டாக்டர் கலைஞர் மேற்கு புறவழிச்சாலை என்ற பெயர் அறிவிக்கப்பட்ட அந்த பெயர் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட பெயர் சூட்டப்படவில்லை. இதனை கேட்கின்ற வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதலமைச்சர் அவர்கள் வர வேண்டும் என்ற இடத்தில் கோரிக்கை வைத்தார். நேராக வந்தோம், முதலமைச்சரத்தில் கேட்டோம், ஏன் எங்களுடைய தலைவர் பெயரை சூட்டவில்லை என்று கேட்டோம். அவரும் அது சம்பந்தமாக நான் கவனம் செலுத்துகிறேன், ஒரு நாட்களில் பெயர் வைப்பதாக உறுதி. தமிழக அரசு மருத்துவமனைகளில் முதன் முதலாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிறப்பு புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை அளிக்கப்பட்டு உள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கதிர் இயக்க சிகிச்சை பிரிவுக்கு சுப்பிரமணி என்ற 50 வயதான நபர் கணைய புற்றுநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு முதன் முதலாக மதுரை பாலரங்கபுரம் மண்டல புற்றுநோய் மையத்தில் கதிர் இயக்க சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு டீரோ ரோக்டிக் ரேடியோ தெரப்பி மூலம் அவருக்கு கணையத்தில் இருந்த புற்றுநோய் கட்டிகள் அழிக்கப்பட்டது. தற்போது அவர் நலமுடன் உள்ளார். தமிழகத்தின் அரசு மருத்துவமனைகளில் முதன் முதலாக இந்த சிகிச்சையை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மேற்கொண்டுள்ளதாகவும் இந்த சிகிச்சைக்கு 5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் அரசு மருத்துவமனையில் இலவசமாக செய்துள்ளதாக மருத்துவமனை முதல்வர் சங்குமணி தெரிவித்துள்ளார். இந்த சிகிச்சை மூலம் மற்ற உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கேன்சர் செல்களை அழிக்க முடியும் என்பதோடு 30 நாட்கள் கொடுக்க வேண்டிய சிகிச்சையை 5 அல்லது 6 நாட்களில் கொடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொரவலூர் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்காததால் நெல் மூட்டைகள் மழையில் நனையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த தொரவலூர் கிராமத்தில் சம்பா சாகுபடிக்கான நெற்பயிர்களை விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்பட்டு பல வாரங்கள் ஆகியும் இதுவரை நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை. இதனால் திறந்தவெளி களத்தில் பல நாட்களாக நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும்
திடீர் மழை ஏற்பட்டால் நெல் மூட்டைகள் மழையில் நனையும் அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தொரவலூர் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விரைந்து திறக்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த நெல்லை விளை வச்சோம், அரசு நல்ல ஒரு ரேட்டுக்கு நேரடி நெல் கொள்முதல் நிறையா திறந்து எடுக்க முன் வர மாட்டேங்குது. இன்னமும் இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னமும் எங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நேரடி நெல் கொள்முதல்கள் இன்னும் சரிபட செயல்படலை. ஆனால் அப்படி செயல்பட்டாலுமே ஏகப்பட்ட கமிஷன் 50 ரூபா 60 ரூபா மூட்டிங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது, எங்கள் விவசாயிகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசு கமிஷன் இல்லாமல் அரசு நேரடி நெல் கொள்முதல்களை உடனடியாக திறந்தால் எங்களுக்கு போன விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் விவசாய நெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாம் விளைய வச்சுருக்கோம். விவசாயி கொள்முதல் நேரடி கொள்முதல் திறந்து நெல்லாம் சரியான விலைக்கு நல்ல விலைக்கு எடுத்தால் ரொம்ப விவசாயி சந்தோஷமாக இருக்கும். அது ரொம்ப பார்த்து முயற்சி பண்ணி அதை நேரடி அப்போ பண்ணுவோம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 3100 ஏக்கர் பரப்பளவில் தொடங்கப்பட்டுள்ள உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான 3100 ஏக்கர் பரப்பில் உள்ள உப்பளங்கள் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. உணவுக்காக பயன்படுத்தப்படும் இந்த உப்பு தொழிலை நம்பி இப்பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் தொடங்கும் உப்பு உற்பத்தி தொடர்ந்து அக்டோபர் முதல் நவம்பர் மாதம் வரையில் நடைபெறும். ஆனால் கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக பெய்த தொடர் மழை காரணமாக உப்பளங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. இதனால் உற்பத்தி தொடங்குவதற்கு சிறிது காலதாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக உப்பு உற்பத்தி செய்வதற்கான முதல்கட்ட பணிகளான பாத்தி அமைத்தல், கால்வாய் அமைத்தல் மற்றும் உப்பு பாத்திகளை பதப்படுத்துதல் ஆகிய பணிகளை தொழிலாளர்கள் மும்முரமாக செய்து வருகின்றனர். கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதாலும் வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் கோடையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதாலும் இந்த ஆண்டு உப்பு உற்பத்தி அமோகமாக இருக்கும் என்று தொழிலாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் சேதம் குறித்து மத்திய குழுவினர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையில் சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் அளவிற்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சேதமடைந்த பயிர்களை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சக மண்டல மேலாளர் ரணசஞ்சி சிங், மத்திய மின்சார ஆணையர் உதவி இயக்குநர் ஷியாம் கார்க், மத்திய மீன்வள மேம்பாட்டுத்துறை ஆணையர் பால் பாண்டியர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் தஞ்சை மாவட்டம் காவாளிப்பட்டி, நம்பிவயல், திப்பியக்குடி, ஒக்கநாடு, கிள்ளையூர், துறையூர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். மழையினால் சேதமடைந்த நெற்பயிர்கள் கடலை பயிர்களை ஆய்வு செய்து சேத மதிப்பையும் கண்டறிந்தனர். ஒருத்தான் அதனால நீங்க காசு கொடுத்து ரொம்ப தப்பு, வாங்குறது ரொம்ப தப்பு. யாரும் காசு கொடுத்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு இருக்கிறாங்கன்னா காட்டுங்க எங்களுக்கு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு வந்து நம்ம தான் புரிய வைக்கணும், இதெல்லாம் வாங்கினா வருங்காலத்தில் நம்ம தான் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் புரிய வைக்கணும். காசு வாங்கிட்ட ஓட்டு போடுறது வந்து 10-15% தான், அது வந்து அவ்வளோதான். மற்றபடி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னா இல்லைண்ணா, கொடுக்குறதே தப்பு. அதை நம்ம ஓட்டை விற்கிற மாதிரி வாங்குறது கூட தப்பு, இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் மனசாட்சி விட்டுப்பட்டு யார் தேர்ந்தெடுக்கணுமோ அதுதான் செய்யணும். நம்மளோட உரிமை இது, நம்மளோட உரிமை வந்து நம்ம தான் பண்ணோம். அதை காசு கொடுத்து வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு தான். அவங்களோட சொந்த காசு கொடுக்குறது இல்லைல்ல, அதனால யூஸ் பண்ணலாம். தப்பு ஓட்டுக்கு காசு வாங்க வேணாம், ஓட்டு போடாமல் கூட இருந்துக்க, ஆனால் காசு வாங்கிட்டு மட்டும் ஓட்டு போடாதீங்க. மாற்றம் வேணும்னா இதாச்சும் பண்ணி தான் ஆகணும். மதுராந்தகம் நகராட்சிக்கு 2 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட அலுவலக கட்டடத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற இதற்கான நேரடி விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்தார்.
மதுராந்தகம் பேருந்து நிலையம் எதிரே இருந்த நகராட்சி அலுவலகத்தில் வாகனங்களை நிறுத்த முடியாத அவல நிலை நீடித்தது. தற்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள அலுவலகம் சகல வசதிகளுடன் இருப்பதாக நகராட்சி அலுவலர்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பில் குழந்தைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு விழிப்புணர்வு நிகழ்ச்சி செஞ்சி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை செஞ்சி காவல்துறை கண்காணிப்பாளர் இளங்கவன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செஞ்சி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயந்தி தலைமையில் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு சென்று குழந்தை தொழிலாளர்கள் கண்டறிய சோதனை நடத்தப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி குழந்தை தொழிலாளர்களை பற்றிய தகவல் தெரிய வந்தால் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. நான்காவது நாளாக தொடர்ந்து ஏற்றம் கண்டது இந்திய பங்குச் சந்தைகள். வர்த்தகத்தின் இடையே 35,413 புள்ளிகள் என்ற உச்சத்தை தொட்டது பேங்க் நிப்டி. வர்த்தகத்தின் முடிவில் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 359 புள்ளிகள் உயர்ந்து 50,614 புள்ளிகளை நிறைவு செய்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 106 புள்ளிகள் உயர்ந்து 14,896 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. வர்த்தகத்தின் முடிவில் ஐடிசி 6%, ஸ்டேட் பேங்க் 5%, பஜாஜ் ஃபைனான்ஸ், கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி ஆகியவை தலா 4 புள்ளிகளுக்கு மேலும் உயர்ந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தன. அரூரில் சசிகலாவை வரவேற்று மீண்டும் அதிமுக நிர்வாகி சுவரொட்டி ஒட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. தண்டனை முடிந்து சிறையிலிருந்து விடுதலையான சசிகலாவை வரவேற்று தருமபுரி மாவட்டம் அரூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அதிமுக ஒன்றிய துணைச் செயலாளர் சி எம் கோட்டி என்பவர் சுவரொட்டிகளை ஒட்டினார். இதைத் தொடர்ந்து இன்று மேலும் பேரூராட்சி நிர்வாகி துரை என்பவர் சசிகலாவை வரவேற்று சுவரொட்டி ஒட்டியதால் அதிமுகவினரிடையே மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் சூழல் சுற்றுலாத்தலம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மேல்மலை மன்னவனூர் சுற்றுலாத்தலம் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு பனிக்காலத்திலும் பசுமை மாறாமல் ரம்மியமாக உள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் எழும்பள்ளம் ஏரியில் பரிசல் சவாரி செய்தும் குதிரை சவாரி செய்தும் மகிழ்கின்றனர். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் வரை தொடர் மழை பெய்ததால் ஏரியின் நீர்மட்டமும் குறையாமல் உள்ளது. தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம் கொரோனா ஊசி போடுவது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் மாவட்ட ஆட்சியர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். அதன்படி நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். இதுவரை நாகை மாவட்டத்தில் 6,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 1,126 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி கரும்பு விவசாயிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு விவசாயிகள் தங்களுக்கான சுமார் 8 கோடி ரூபாய் உதவித் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்த தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் 1 வாரத்திற்குள் நிலுவைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருந்தார். ஆனால் இதுவரை உதவித்தொகை வழங்கப்படாத காரணத்தால் 2 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீர்வு எட்டப்படும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என விவசாயிகள் அறிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 3,000 மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கடந்த ஆண்டு 2019-20 அனுப்பிய கரும்பிற்கான நிலுவைத் தொகை ரூபாய் 8,73,00,000 வழங்கக்கோரியும் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புனரமைத்து மேம்படுத்திட நிதி ஒதுக்கீடு வழங்கக்கோரியும் நாங்கள் நேற்று காலை 9 மணி முதல் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இரவு ஆர்டிஓவும் தாசில்தாரும் இந்த ஆலையினுடைய எம்டியும் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்கான உத்தரவாதத்தை தர மறுத்தார்கள். எனவே எங்களுக்கு தர வேண்டிய அந்த பணத்திற்கான உத்தரவாதத்தை தருகின்ற வரை எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மக்கள் பாதை அமைப்பினர் நடத்தும் சைக்கிள் பேரணி திருச்சி வந்தபோது அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
கன்னியாகுமரியில் கடந்த மாதம் 31ஆம் தேதி 15-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் சைக்கிள் பேரணியை தொடங்கி வரும் 7ஆம் தேதி சென்னையில் நிறைவு செய்வதென திட்டமிட்டுள்ளனர். இந்த சைக்கிள் பேரணி திருச்சி சமயபுரம் டோல்கேட் வழியாக வந்தபோது சைக்கிள் பேரணியில் வந்த மாணவர்களை தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஐயா கண்ணு வரவேற்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல விவசாயிகள் போராட்டத்தையும் தமிழகத்தில் விரைவில் நடத்த உள்ளோம் என்றார். தமிழ்நாட்டில இருந்து எங்களை போராட்டத்தை டெல்லிக்கு அனுப்ப காவல்துறை மறுக்கிறது. நேற்றெல்லாம் அறிக்கை விடுறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள். பஞ்சாப்லயும் ஹரியானால தான் பாதிப்பு, தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு. தமிழ்நாட்டுல இதை வந்து 200 போராட்டங்கள் நடந்து விட்டது. நாங்களும் மெட்ராஸ் செல்ல வரும் எங்க ஆட்கள் அங்கங்க எல்லாம் வரவேற்பு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுல உள்ள பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு பெரிய போராட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ண போறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பூண்டு பயிருக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு மத்திய அரசின் புவிசார் குறியீடு கிடைத்தது. இந்த நிலையில் மலைப்பூண்டுக்கான புவிசார் குறியீட்டை பயன்படுத்தி விற்பனை செய்ய மேல்மலை அனைத்து கிராம பூண்டு விவசாயிகள் ஒருங்கிணைந்து பதிவு பெற்ற குழுவாக உருவாக வேண்டும் என அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து மேல்மலை கிராமங்களைச் சேர்ந்த 700 மேற்பட்ட பூண்டு விவசாயிகள் குழுவாக பதிவு செய்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் புவிசார் குறியீட்டை பயன்படுத்த அனுமதி கோரி மனு அளித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அலுவலக பொருட்களை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்ததால் நாற்காலிகள் டேபிள்கள் இல்லாமல் அலுவலக ஊழியர்கள் நின்று கொண்டே பணியாற்றினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள குன்னூர் கிராமத்தில் கடந்த 1995ஆம் ஆண்டு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் குடியிருப்பு கட்டுவதற்காக ஹன்ஸ்ராஜ் சந்திரன் என்பவரின் நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டது. ஆர்ஜிதம் செய்யப்பட்ட நிலத்திற்கு அரசு பணம் வழங்க வேண்டும் என்று கூறி கடந்த 2010ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சார்பு நீதிமன்றத்தில் ஹன்ஸ்ராஜ் சந்திரன் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 10 வருடமாக நடைபெற்று வந்த வழக்கில் தீர்ப்பளித்த சார்பு நீதிமன்ற நீதிபதி கதிரவன் வட்டாட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்து ரூபாய் 1,53,770 ஹன்ஸ்ராஜ் சந்திரனிடம் வழங்க உத்தரவிட்டது. இதையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நீதிமன்ற ஊழியர்கள் அலுவலகத்தில் உள்ள நாற்காலிகள் டேபிள்கள் அலுவலர்கள் அமரும் இருக்கைகளை ஜப்தி செய்து வாகனத்தில் ஏற்றினர். கம்ப்யூட்டர்களும் தரையில் இறக்கி வைக்கப்பட்டன. இதனால் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் நின்று கொண்டே தங்கள் பணியை தொடர்ந்தனர். இச்சம்பவத்தால் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. திருச்சி தில்லை நகரில் உள்ள மாவட்ட திமுக வழக்கறிஞர்கள் களப்பணி அலுவலகத்தை திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி திறந்து வைத்தார். அப்போது முதன்மை செயலாளர் KN நேரு உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த RS பாரதி, திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனால்தான் 7 பேர் விடுதலை சாத்தியமாகும், தற்போது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அவர்களை விடுதலை செய்யும் தைரியம் இல்லை என்று கூறினார். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அடுத்த பூண்டியில் இளைஞரை காயப்படுத்திய 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பூண்டி மேலத்தெருவை சேர்ந்த ராகுல் என்ற இளைஞர் லக்ஷ்மணன் என்பவருடைய பணத்தை திருடியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராகுலின் கண்ணை துணியால் கட்டியதுடன் அவரை அடித்து துன்புறுத்தி அதனை வீடியோ எடுத்து சமூக இணையதளத்திலும் வெளியிட்டனர். இதில் மனமுடைந்த ராகுல் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இச்சம்பவம் குறித்த புகாரின் பேரில் விக்னேஸ்வரன், விவேக், பார்த்திபன், லக்ஷ்மணன், சரத், ஐயப்பன் ஆகிய 6 பேர் மீது கொலை முயற்சி மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கேசராப்பட்டியில் விவசாயி மலையாண்டி என்பவரது வீட்டின் முன்புறம் 13 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. அதை பார்த்து அச்சமடைந்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை லாபகமாக பிடித்தனர். பின்னர் காப்புக்காட்டு வனப்பகுதியில் பாம்பை பாதுகாப்பாக விட்டனர். உத்தரப்பிரதேஷ் மும்பை பெங்களூர்
அப்பா பார்த்தார்னா செம்மையா கேவலமா கழுவி ஊத்துவாரு. குஜராத்தா? ஹைதராபாத். கர்நாடகா? பஞ்சாபா? தெரியலங்க, கரெக்டா தெரியல. அம்மா தமிழ்நாடு தானா? Don't ask these three things all year. It's very bad. No, sir. No, madam. Rajasthan, huh? Rajasthan, ma'am. Rajasthan. 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 That's all tangle, Rajasthan. வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சு வளர்க்கும் திட்டத்தை திருவள்ளூர் ஆட்சியர் பொன்னையா தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளில் கட்லா, கெண்டை, ரோக் உள்ளிட்ட மீன்குஞ்சு வகைகளை வளர்க்கவும் அதன் மூலம் விவசாயிகள் பயன்பெறும் வகையிலும் திட்டம் தீட்டி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை திருவள்ளூர் ஆட்சியர் பொன்னையா உதப்பை ஊராட்சியில் உள்ள ஏரியில் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 9000 மீன் குஞ்சுகள் ஏரியில் விடப்படுவதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் உள்ளிட்ட மீன்வளத்துறையினர் கலந்து கொண்டனர். ஓசூர் கிளவரப்பள்ளி அணையில் இருந்து இரண்டாம் போக பாசனத்திற்கு தண்ணீரை திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் அருகே உள்ள கிளவரப்பள்ளி அணையில் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்கள் மூலம் சுமார் 8000 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த அணையிலிருந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் போக பாசனத்திற்கு 120 நாட்களுக்கு சுழற்சி முறையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீரால் ஓசூர் அருகே உள்ள காமன் தொட்டி, தோரப்பள்ளி, ராமாபுரம், பாத்தகோட்டா ஆகிய பகுதிகளில் 8000 ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து பலனடைந்தனர். இந்நிலையில் இரண்டாம் போக பாசனத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது வரை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் இரண்டாம் போகத்திற்கு தண்ணீர் திறக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாகவும் தண்ணீர் திறக்க தாமதம் ஏற்பட்டால் பருவநிலை மாறி மகசூல் பாதிக்கும் எனவும் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள பாலசமுத்திரத்தில் அசோக் என்பவருக்கு சொந்தமான மாட்டு கொட்டகையில் திடீரென தீப்பற்றியது. இதில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் 12 பசுமாடுகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. பசுமாடுகளுக்கு முசிறி கால்நடை மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்தனர். இச்சம்பவம் குறித்து தொட்டியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி காரைக்கால் வந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜெகத் ரட்சகனுடன் சந்திப்பு நடத்தி காங்கிரஸ் திமுக கூட்டணி குறித்து தான் பேசியதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்றார். தருமபுரியில் தங்க சங்கிலிகள் திருட முயற்சித்த பெண்களை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கோவில் திருவிழாக்களில் பெண்கள் கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்து செல்லும் சம்பவம் தொடர்ந்து அரங்கேறியுள்ளது. இந்நிலையில் நல்லம்பள்ளி அருகே ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது இரு பெண்கள் கூட்டத்தில் பெண்களிடம் கழுத்தில் இருந்த தாலி சங்கிலிகளை பறிக்க முயன்றுள்ளனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த இருவரையும் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடந்த வாரம் இண்டூர் பகுதியில் நடைபெற்ற கோவில் விழாவில் 3 பெண்களிடம் 14 பவுன் நகை திருடப்பட்டதில் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பேராவூரணி அருகே தனது 2 குழந்தைகளுக்கும் விஷத்தை கொடுத்து தாயும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேராவூரணி அருகே உள்ள கட்டையங்காடு கிராமத்தைச் சேர்ந்த மதிவாணனின் மனைவி பூவனா, இவர் மனநிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு அக்ஷயா, ஹேமாஸ்ரீ என்ற 2 பெண் குழந்தைகள் அருகே உள்ள பள்ளியில் படித்து வந்துள்ளனர். கணவர் மதிவாணன் கோவையில் பார்த்து வந்த தனியார் நிறுவன வேலையை விட்டுவிட்டு வீட்டிலிருந்து மனைவி குழந்தைகளை பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் கிராமத்தில் புதிதாக துவக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல்
கொள்முதல் நிலையத்திற்கு மதிவாணன் வேலைக்கு சென்றிருந்த போது வீட்டிலிருந்த புவனா தென்னை மரத்து வண்டுகளை அழிக்க பயன்படுத்தும் மருந்தினை தண்ணீரில் கரைத்து தனது இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துவிட்டு தானும் அருந்தியுள்ளார். இந்நிலையில் வேலைக்கு சென்றிருந்த மதிவாணன் இரவு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தபோது மூவரும் வாந்தி எடுத்த நிலையில் மயங்கி கிடந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக மூவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் புவனாவும் அக்ஷயாவும் இறந்தனர். குழந்தை ஹேமாஸ்ரீ ஆபத்தான நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருச்சிற்றம்பலம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் கட்சி நிர்வாகி ஒருவரின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் தனது ஊருக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது கார் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த திலகர் என்பவர் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இதில் திலகர் காயமடைந்தார். இதையடுத்து விபத்திற்கு காரணமான தனது வாகனத்தை போலீசாரிடம் ஒப்படைத்துவிட்டு கருப்பு முருகானந்தம் மாற்று வாகனத்தில் சென்றார். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள லம்போர்கினி காரை வாங்க முடியாவிட்டாலும் அதை வீட்டு முன் நிறுத்தும் கனவை தனது சொந்த உழைப்பால் உருவாக்கியுள்ளார் இடுக்கி இளைஞர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் சேனாபதி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆனுஷ் ஒரு கார் பிரியர். கேட்டரிங் தொழில் செய்யும் இவர் கொச்சி ஆலுவா சென்றிருந்த போது அங்குள்ள கார் ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாம்போர்கினி காரை கண்டு வியந்துள்ளார். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த காரை வாங்க முடியாவிட்டாலும் லாம்போர்கினியை போல ஒரு காரை தனது வீட்டு முற்றத்தில் நிறுத்த வேண்டும் என நினைத்தார் ஆனுஷ். இதற்காக கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் எல்லாம் லாம்போர்கினி காரின் வடிவமைப்பு, உருவாக்கம், வண்ணம் ஆகியவற்றை யூடியூபில் பார்த்து தெரிந்து கொண்ட ஆனுஷ் 1.5 ஆண்டுகள் உழைத்து 2 லட்சம் ரூபாய் செலவில் லாம்போர்கினி காரின் மாதிரியை உருவாக்கி அதன் இருசக்கர வாகனத்தின் என்ஜினை பொருத்தி இயக்கியுள்ளார். ஆனுஷின் லாம்போர்கினி கார் மாதிரிக்கு சமூக வலைதளத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. குறிப்பாக பெங்களூர் லாம்போர்கினியின் கார் மையத்தில் இருந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த 12 வயதான 6ஆம் வகுப்பு மாணவன் சாஸ்வத் மாநில தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டிகளில் தங்கப் பதக்கங்களை வென்று சர்வதேச போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளார். எலக்ட்ரீஷியன் தொழிலை செய்து வரும் மணிகண்டனின் மகன் சாஸ்வத் குன்னூரில் உள்ள தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். 8 வயதில் சாஸ்வத் பெட்டட்டி பகுதியில் தங்கியிருந்த போது அருகாமையில் குத்துச்சண்டை பயிற்சியாளர் அப்பாஸ் என்பவருடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. அப்பாஸ் சாஸ்வத் மற்றும் அந்த கிராமத்து சிறுவர்களுக்கு இலவசமாக குத்துச்சண்டை பயிற்சி அளித்துள்ளார். சிறுவன் சாஸ்வத் மிகுந்த ஆர்வத்துடன் பயிற்சி செய்வதைக் கண்ட பயிற்சியாளர் அவனை பல்வேறு குத்துச்சண்டை போட்டிகளிலும் பங்கேற்க செய்துள்ளார். இதையடுத்து சிறுவன் சாஸ்வத் மாநில அளவில் 3 தங்கப்பதக்கம், தேசிய அளவிலான போட்டியில் 1 தங்கப்பதக்கம் என பதக்கங்களை அள்ளி குவித்துள்ளார். தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்றதை அடுத்து தாய்லாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளில் நடைபெறவிருந்த குத்துச்சண்டை போட்டிக்கும் தகுதி பெற்றார். ஆனால் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாகவும் பொருளாதார நெருக்கடியாலும் அந்த போட்டிகளில் பங்கேற்க இயலவில்லை. எனவே தமிழக அரசு சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள தனக்கு உதவி செய்தால் நிச்சயம் சாதித்து நாட்டிற்கு பெருமை சேர்க்க முடியும் என சாஸ்வத் நம்பிக்கை தெரிவிக்கிறார். ராசிபுரம் முத்துக்காளிப்பட்டி அருகே முன்னாள் எம்பி பி.ஆர். சுந்தரத்திற்கு சொந்தமான குடோனில் 8 டன் எடை கொண்ட 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 15,000 மஞ்சள் மூட்டைகள் திடீரென தீப்பற்றி எரிந்தன. இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, யாராவது முன் விரோதத்தில் தீ வைத்து விட்டார்களா என்ற பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த தீ அணைக்கும் பணியில் நாமக்கல், சேலம், திருச்செங்கோடு, ராசிபுரம் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த வீரர்கள் ஈடுபட்டு 13 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். பொள்ளாச்சி அருகே பொன்னாளம்மன் துறையில் அனிதா என்பவருக்கு சொந்தமான தென்னை நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. வழக்கம்போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் திடீரென ஆலையின் ஒரு பகுதியில் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இதையடுத்து தொழிலாளர்கள் பொள்ளாச்சி தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்புத் துறையினர் பொள்ளாச்சியிலிருந்து வருவதற்குள் பெரும்பாலான தென்னை நார்கள் எரிந்து நாசமாகின. இத்தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு அறிவித்த கைபேசிகளை வழங்காததால் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்று திரண்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
போராட்டம் நடத்திய மாற்றுத்திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் குறிப்பிட்ட வயது உள்ளவர்களுக்கும் குறிப்பிட்ட தொழில் சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் மட்டுமே கைபேசிகள் வழங்கப்படும் என்றனர். எனினும் அங்கிருந்த மாற்றுத்திறனாளிகள் அதிகாரிகளின் கருத்தை ஏற்க மறுத்து வாக்குவாதம் நடத்திய பிறகு அவர்களாக கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் தெற்கு வெங்காநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட இஎஸ்ஐ நெசவாளர் குடியிருப்பிலிருந்து இந்திராநகர் செல்லும் வழியில் புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு வருவாய்த்துறை சார்பில் ஏற்பாடு நடைபெற்றது. இந்நிலையில் புதிய டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டால் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் மது அருந்துபவர்கள் தொல்லை கொடுப்பார்கள் என அப்பகுதி மக்கள் அஞ்சுகின்றனர். மேலும் தங்களின் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் திறக்கப்பட்டால் கடை சூறையாடப்படும் என எச்சரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் டாஸ்மாக் கடை திறக்கப்படாது என உறுதி அளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நம்ம கிராம சபை நாங்க மாசம் மாசம் நடத்துற கூட்டத்துல நாங்க ஏற்கனவே தீர்மானத்தை போட்டோம். இந்த மாதிரி வேடப்பெருமாளுக்கு இஎஸ்ஐ காலனியில உள்ள டாஸ்மாக் வர்றத நமக்கு மக்கள் மொத்தத்திலயும் வேண்டாம்னு சொல்றாங்க. இதுக்கு இந்த தீர்மானம் அங்கீகரிக்கிறது அப்படின்னு ஏற்கனவே நாங்க தீர்மானம் போட்டோம். தீர்மானத்தை வந்து நாளை காலையில கலெக்டர் ஆபீஸ் நம்ம தாலுகா ஆபீஸ் வட்டாட்சியாளர் இவங்களுக்கு நாங்க மனு அளிக்க உள்ளோம். இப்பொழுது போலீஸ் அதிகாரிகள்லாம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து வந்து இனிமே இந்த டாஸ்மாக் வராது அப்படின்னு உறுதி அளித்தவுடன் நாங்கள் மக்கள் எல்லாம் கலைந்து போவதாக உறுதி கூறுகிறோம். உறுதியாக நாங்கள் நிற்கிறோம். முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு அறிவித்து பல்வேறு மாநிலங்களில் அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியரும் கூடுதல் ஆட்சியரும் மருத்துவமனைக்கு சென்று கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 32வது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதத்தை ஒட்டி திருச்சி மாநகர காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். சாலைகளில் செல்லும்போது வாகனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி செயல்படுவது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதேபோல நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சாலை விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் அரசு மருத்துவமனையில் காத்திருப்போர் அறை திறக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த காத்திருப்போர் அறையை துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி வளாகத்தில் அனைத்து வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சமீபத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. மத்திய அரசின் இந்த முடிவினை கண்டித்து வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே மன்னாதனூரைச் சேர்ந்த குமார் என்பவர் சமையல் தொழில் செய்து வருகிறார். இவரது மகன் ரசிகரன் சரியாக பள்ளிக்கு செல்லாமல் இருந்ததால் வீட்டில் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ரசிகரனை கண்டித்த போது வாக்குவாதம் ஏற்பட்டதில் கோபமடைந்த குமார் அவனை அடித்துக் கொன்று தூக்கில் தொங்க விட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்துள்ள நொச்சிப்பட்டி கிராமத்தில் வட்ட வழங்கல் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அங்கு ராமமூர்த்தி என்பவரின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 3 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.